இறைவன் மிகப்பெரியவன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மிக தெளிவாக நமக்கு செய்திகள் தரப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற இந்த சமூகத்துல யாராவது ஒரே ஒரு மனிதனை நீ காப்பாற்றினால் கூட ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றியதற்கு சமம். ஒரு மனுஷனை நீ வாழ வச்சா கூட எல்லா மனிதர்களையும் வாழ வச்சதுக்கு சமம்ங்கிற பெரிய மோட்டிவேஷன் இறைவன் நமக்கு செய்தியாக தந்திருக்கான். இங்க ஆறுமுகநேரி தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல காயல்பட்டினம் லைட் முதியோர் இல்லம், ஆதரவற்றோர்களுக்கான இல்லம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லம். ரொம்ப மெனக்கெட்டு இந்த மக்களை பராமரித்து சகோதரர் இங்கே ஒரு ஒரு அழகான கட்டமைப்பை ஏற்படுத்தி சில சகோதரிகள் அதுக்கான பொறுப்பெடுத்து சம்பளமோ என்ன பிரதிபலனோ எதுவுமே எதிர்பார்க்காம இந்த பணிகளை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. சில காலமாக உங்களையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து நிறைய அடிக்கடி இந்த மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற வகையில் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் பகிர்றேன். அப்படி பேசும்போது தான் இங்கே இம்மிடியட்டாக கிச்சன் கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சமையலறை கூடம், சாப்பிட்ற இடம், அது வந்து உடனடியாக கட்ட வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லி காமிச்ச போது சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம நியத்து வச்சோம். இந்த பொறுப்பை நாம் ஏற்று கட்டித்தரணும். அப்போது 25x40 அப்படிங்கிற அளவில் இருக்கிற இந்த இடத்துல இந்த சமையல் கூடத்தை நம்ம கட்டித்தரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எடுத்தோம். இன்றைக்கு அதற்கான தொடக்க நிகழ்வை நம்ம தொடங்கி வச்சுருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இந்த உதிப்பை நம்ம மனசில் தந்து இவங்களுக்காக இந்த பணியை களத்தில் இறங்கி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த பணிகளை தொடங்கி 1,80,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் குறைஞ்சது. இந்த கட்டடம் உயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதரவற்ற மக்கள் எல்லாம், நாங்கள் அனாதைகள் இல்லை, எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இவங்கெல்லாம் செஞ்சு தந்துட்டுருக்காங்க அப்படின்னு நிம்மதியாக உட்காந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கூடம் இன்றைக்கு வெட்ட வழியாகவும் இப்படி புல்லு முளைச்சி கிடக்கிற இந்த இடம் இன்னும் சில மாதங்களில் இறைவனுடைய பேரருளால் ஒரு அழகான கட்டிடமாக கியாமத் நாள் வரைக்கும் நற்காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இடமாக இதை ஆக்குறதுக்கு இறைவன் நிச்சயமாக அருள் செய்வான்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த பணியை நம்ம தொடங்கி வச்சுருக்கோம். நம்ம சைட்லேருந்து இதற்கான நிதியை திரட்டி போட்டு செஞ்சு ஏதாவது ஒரு வழியில் நகர்ந்துருவோம். கையேந்தினா நம்ம கை விரல்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது. யாரெல்லாம் இந்த நற்காரியத்தில் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவசியம் உங்களுடைய கருணையை விசாலப்படுத்தி இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக இந்த உதவியை செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் இந்த இடங்களையெல்லாம் வந்து பாருங்க. இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இங்கே இருக்க மனிதர்களுக்கு, நீங்களாம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தடவையாவது அவங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு சூழலும் உங்களுக்கு அமையட்டும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவோ சகிக்கிறீங்க, தாங்க முடியாத பார்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ணீரை தவிர நமக்கு எந்த பதிலும் இல்லை. இதில் ஒருத்தரையாவது நம்ம வச்சு பார்க்க முடியுமானா நமக்கு ஆன்சரே இல்லை. ஆனால் இவங்க அவ்வளோ அழகாக பொறுத்து சகித்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லும்போது தான் இந்த பணியை நம்ம ஒரு நிரந்தர தர்மம், நிலையான தர்மம், சதக்கத்துள் ஜாரியான்னு சொல்கிறாங்களே, அப்படியான ஒரு அருமையான விஷயத்தை இங்கே நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு தொடங்கியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பக்கத்தில் இருக்கிற ஊர் காயல்பட்டினம், இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தூத்துக்குடி. இங்கே இருக்க மக்கள்லாம் சேர்ந்தே இதை ரொம்ப அருமையாக கட்டி கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி வரலாம், விசிட் பண்ணலாம், நியத்து வச்சு உங்களுக்கு உணவு கொடுக்கலாம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழலில் இது ரொம்ப லேசாக்கி நீங்கள்லாம் சேர்ந்து இதை செஞ்சு தருவீங்க. வல்ல ரஹ்மானதற்கு உதவி செய்வான்னு நம்புகிறேன். இறைவன் மிகப்பெரியவன். ஒரு அழகான கட்டிடத்தோடு மிக விரைவில் இங்கே இருந்து அதையும் காணொளியாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக. ஆமீன்.